ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. என்னடா ஓப்பனிங்கில் இன்றைக்கி இவன் வந்திருக்கான அக்கா வரலையா நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த வீடியோ வந்து ஓப்பனிங்கில் நான் ஆரம்பித்து உள்ள அவள் வந்து ஜாயின் பண்ணிக்கோப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வந்து ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். விளாகில் வந்து எப்பயுமே ஒரு ரெசிபி ஆட் பண்ணோம்ல, இன்றைக்கி ரெசிபி வந்து நான் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, பாப்பா அவரை ஸ்கூலில் கொண்டு விடணும். ஸோ பாப்பாவுக்காக நான் ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இன்றைக்கி லஞ்சு வந்து நான் வந்து பிரியாணி கொடுக்க போகிறேன் பாப்பாவுக்கு. இன்றைக்கி வந்து பட்டுக்கோட்டையில் மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் திருமண பக்கம்லாம் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து இது ஒரு தரமான பிரியாணி வந்து மேக்ஸிமம் வந்து கடையில் வந்து நான் சாப்பிட்டே கிடையாது. என்னென்னா பிரியாணி கொடுப்பாங்க, பிரியாணி வந்து கிண்டி அல்லு வந்து இப்படி உள்ளே கைவிட்டு வந்துங்களேன், பிரியாணிக்குள்ள வந்து பிரியாணியை விட அதில் போட்டிருக்க இலத்தலைகள்லாம் தான் அதிகமாக கையில் அப்படி சிக்கிட்டு வரும். தவிர வெஜிடேரியன் ஹோட்டலில் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி ஹோட்டல் ஆக்கிட்டாங்க. எங்கே போனாலும் வெஜிடேரியன் பிரியாணி கிடைக்காம நிறைய பேர் வந்து சிக்கன் பிரியாணிக்கே மாறிட்டு அதை சாப்பிட்டு நிறையா உடல் உபாதைகள்லாம் வந்துருது. அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ரிசர்ச் பண்ணோட தேவையில்லை நமக்கு. நீங்கள் என்ன பண்ண அது சொல்லும் போது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதாவது பிரியாணி வந்து ஒரு நேரத்தில் பணக்காரங்க மட்டும் சாப்பிட்டாங்க, அப்புறம் வந்து பிரியாணி எல்லாருமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு மிடில் ரேட்டில் வந்துச்சு. இப்போ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு எல்லாரும் பிரச்சனை வந்தனால பிரியாணி திங்க பயப்படுறாங்க. அதனால் வீட்டில் வந்து வெஜிடேரியன் பிரியாணி பண்ணப்படி இதுதான் நீ இவ்வளோ நேரம் கொடுத்த பில்டப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்க புரியுது. பட் பட்ஜெட்டபுள் பிரியாணி, மஷ்ரூம் வச்சு ரொம்ப பட்ஜெட்குள்ளே பிரியாணி யார் வேணாலும் செய்யலாம். ஷார்ட் டைமில் செய்கிற மாதிரி பிரியாணி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே வாங்க, இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறது போகலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக நான் பண்ண போகிற பிரியாணி என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஓப்பனிங்கில் சொல்லியிருப்போம் மஷ்ரூம் பிரியாணி பண்ணுவோம் அப்படின்ட்டு. மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு சிலர் வந்து பட்ஜெட்டபுளாக பண்ணுற அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கனாக்கா டால்டா ஊற்றி பிரியாணி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரியாணிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா டால்டா வந்து ஒரு லிமிட்டுக்கு, டால்டாவே கெடுதல் தான், அது ஒரு அளவு தான் எடுத்துக்கணும். அது ரொம்ப வந்து எண்ணெய் பசையோட நிறையா சாப்பிடுங்கிறது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டால்டாவை நிறையா ஊற்றி அதை கையில் அப்படியே எடுக்கும் போது எண்ணெய் பசை அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட்றது ருச்சியாக தான் இருக்கும், ஆனால் அதனால் நிறையா பிரச்சனைகள் வரும். ஸோ டால்டாவை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைசஸ், அந்த பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் போட்டு இது வதக்கிட்டு, அடுத்து வந்து என்னென்னாக்கா ஆனியன் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டேன். ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நான் எடுத்துக்க போகிற அரிசி வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் அரிசி தான் எடுத்திருக்கேன் நான். அடுத்து பார்த்திங்கனாக்கா பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டு அது நல்லா வதக்கிட்டு, கூட இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி 2 எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு பெரியவங்க 2 எடுத்துக்கிட்டேன், அது போதுமானதாக இருந்தது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த தக்காளி வதங்குறதுக்கு தான் எப்போயுமே டைம் ஆகும். முன்னாடி தக்காளி போட்டோன்னா கரைஞ்சி ஓடிடும். இப்போ தக்காளி போட்டோம்னா நம்ம போட்டு குத்து குத்துன்னு குத்தி அப்படி வதக்க வேண்டியா இருக்குது, ஏன்னா எல்லாமே ஹைப்ரிட் ஆகிடுச்சுல. அதனால் அடுத்து பார்த்திங்கனாக்க கொத்தமல்லி புதினா ரெண்டையும் கலந்துக்குவோம். கலந்துக்கிட்டு இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுவோம், ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு 4 போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து மிளகாய் வந்து உரப்பு நிறையா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஸ்பைசஸ் அதிகமாக மிளகாய் போட்டுங்க. மிளகாத்தூளும் இன்னும் கொஞ்சம் தூக்கலை போட்டுங்க. நான் வெறும் 4 அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அடுத்து தயிர், 1 தயிர் போட்டிருக்கேன் நான். ஸோ தயிர் தான் வந்து இந்த சாதத்தோடைய புளிப்பு தன்மை இதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் தக்காளியோடு சேர்த்து. அடுத்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்தேன் 1 அதாவது இதோடைய அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 இருக்கும் மஷ்ரூம், அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் போடலை. ஸோ ஒரு பேக்கெட்டில் அவ்வளோதான் வரும். அந்த மஷ்ரூமை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு வந்து உங்கள் தேவைக்கு என்ன அளவோ அதை போட்டுங்க. இது வந்து பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா வந்து நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணலாம், அது ஒரு நாள் எப்படின்னு கேட்டு அபிகிட்ட சொல்லி நான் போட சொல்கிறேன் வீடியோவை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பிரியாணி மசாலா தான், அதனால் அதை வந்து அளவாக கொஞ்சமாக போட்டுக்குவோம். இதோட ரிசல்ட் என்ன அப்படி வருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உரப்பு வந்து நான் அதிகமாக காரம் போடலை. ரொம்ப ஸ்பைசியாக ரொம்ப காரமாக சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு வந்து இந்த பிரியாணியில் இன்னும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிங்க, பச்சை மிளகாவும் சில்லி பவுடர் அதிகப்படுத்திக்கிங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நான் சமைக்க அபி என்ன பண்ணிட்டாப்புல, பாத்திரம்லாம் நீ டேப்பில் கவுண்டர் டேப்பில் வைக்காத எல்லாத்தையும் நான் கழுவி வச்சிடறேன்னு சொல்லிட்டு கையோடு எல்லாத்தையும் கழுவி சூப்பராக இது பண்ணிட்டாப்புல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூமில் இருக்க அந்த தண்ணி வந்து வெளியில் விடுது, ஏன்னா மஷ்ரூம் எப்போவுமே ஈரப்பாக தான் இருக்கும். நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியில் மஷ்ரூம் கிரேவிலாம் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அரிசியை வந்து ஒரு 1/2 சோக் பண்ணி வச்சுட்டேன். சோக் பண்ணி வச்சுட்டு அந்த அரிசியை தண்ணியை வடிச்சுட்டு அரிசியை போட்டு இது பண்ணிட்டேன். இப்போ இது வந்து 1.5 அரிசி தான், நான் பாசுமதி அரிசி போடலை. சாதாரணமாக நம்ம வீட்டை யூஸ் பண்ணிட்டு சோனாமசரி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதை தான் நான் பிரியாணிக்கு போட்டிருக்கேன். இப்போ வந்து 1 ரைஸுக்கு 1.5 தண்ணி ஊற்றுவாங்க மேக்ஸிமம், அது பாசுமதி ரைஸ் இது கரெக்டாக இருக்குது, ஏன்னா அரிசி நீளமாக இருக்கும், அதுக்கு மேலே தண்ணி ஊற்றினோம்னா உடஞ்சி போயிடுது, அதனால 1.5 ஊற்றலாம். இந்த அரிசிக்கு வந்து நான் எவ்வளோ ஊற்றிருக்கேனாக்கா 1 அரிசிக்கு நான் வந்து 1.5 அரிசி தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசியை போட்டு என்னடா அப்படி கிண்டுறேன் அப்படி நினச்சிக்காதீங்க, இது பாசுமதி அரிசி கிடையாது, இது கிண்ணா உடஞ்சி போகிறதுக்கு. அதேமாதிரி ரொம்பவும் இந்த அரிசி வந்து ஊறி வந்து மாவாவெலாம் போகலை, ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது வந்து லேசாக தானே கிண்டி வரும், அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். நம்ம நார்மலாக பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது, ஆனால் அந்த அரிசியோடு கலந்து அந்த தண்ணி இருக்கும். அதனால் அந்த தண்ணியை நம்ம ஊற்றிட்டு இதுக்கு வந்து சைடிஷ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணின்னு ஒன்று செஞ்சோம்னா கண்டிப்பாக சைடிஷ் தேவைப்படும். உப்பு வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், இன்னும் உப்பு வந்து பத்தலையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டுருங்க. மூணு விசில் விட்டிங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடும். மூணு விசில் விட்டுட்டு உடனே விசில் விட்டோன்னா ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் நேரம் தம்மில் விடுங்க. விட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள், ரைஸ் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான். என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்து நல்லா உரப்பாக ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி நம்ம சேனலில் இதை பற்றி நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோ. அதனால் வந்து இதை வந்து சிம்பிளாக நம்ம பண்ணி முடிச்சிடுவோம். அதை கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு கரம் மசாலா. கரம் மசாலா வந்து நீங்கள் ஆட் பண்ணுறேன்னா பண்ணலாம், பண்ணாமல் கூட இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நான் என்ன பண்ண போகிறேன், அதை நல்லா அந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து தண்ணி கண்டென்ட் உள்ளது தான். நீங்கள் மசாலாவில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு பெரட்டை எடுத்தாலும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இதில் வந்து மசாலாவில் உருளைக்கிழங்கை போட்டு நல்லா ரெண்டு சைடும் நல்லா தடவிட்டு வெயிட் பண்ணாமல் இமிடியேட்டாக நம்ம வந்து இதை வந்து தவாவில் போட்டு நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இங்கே வந்து இதை மசாலாவில் வந்து இதை பரட்டிகிட்டு இருக்கும்போது நான் வந்து தவா வந்து அடுப்பில் ஏற்றி இது பண்ணி வச்சிட்டேன், நெருப்பு பற்ற வச்சு விட்டேன். அப்போ தான் அந்த தவா வந்து சூடாகும் அப்படின்ட்டு இதை தடவி 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 இமிடியேட்டாக நம்ம வந்து அதில் போட்டு தவாவில் போட்டு எடுத்தோம். டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். பாப்பாவுக்கு, அபிக்கு, என் தம்பி கூட அது ரொம்ப பிடிக்கும் இந்த இது பண்ணுறது. நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உருளைக்கிழங்கு நான் ஒரு அடிக்டன்ட்டு. உருளைக்கிழங்கு வந்து கண்ட மாதிரி செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நாளாக செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட கிடையாது, எப்போயாவது நான் எடுத்துக்குவேன். வீட்டில் வந்து குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து சாப்பிடும்போது இந்த டைப்பில் செஞ்சு சாப்பிடும்போது வஞ்சிர மீன் ஃப்ரை மாதிரி இருக்கும் அது. அதனால தான் நான் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். இதோடய டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த உருளைக்கிழங்கு எப்படி செய்கிற செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒன்றுமே கிடையாது, கட் பண்ணி நீங்கள் சட்டியில் போட்டு உருளைக்கிழங்கு வறுவல் வீட்டில் செய்கிறாங்களே அதை வந்து நான் அப்படி செய்யாமல் இதில் வந்து மசாலாவை தடவி நேரடியாக தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோதான் அதோடைய இது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ பிரியாணி அங்கே ரெடி ஆயிடுச்சு, வறுவலுக்கு நம்ம இங்கே ஏற்றியாச்சு. அடுப்பில் வந்து ஃபயர் வந்து ஃபுல் ஃபயரை வச்சு வேக வைக்காமல் மைல்டாக கொஞ்சம் ஆஃப் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ரொம்ப வச்சிங்கன்னா உருளைக்கிழங்குன்னா மேலே கறிக்கிறது உள்ளே வேகாது, எடுத்து கடிச்சாக்கா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். ஆஃப் ஃப்ளேமில் வச்சோம்னாக்கா உள்ளே வேகும், கரெக்டாக இருக்கும், அந்த கலர் வந்து மாறாது, கருகி போகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த காட்டுறேன் பாருங்களேன், இந்த கலர் வரும்போது நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இதுவுமே வந்து ஆஃப் ஃப்ளேமில் இருந்தால் மட்டும்தான், ஃபுல் ஃப்ளேம் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா மேலே வந்து கருகிரும் உள்ளே வேகாது. ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. இது சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிரியாணிக்கு வந்து சைடிஷ் ரெடி பண்ணியாச்சு. பிரியாணியில் நம்ம வந்து எப்பயுமே கடையில் போய் சாப்பிட்டோன்னா ஒரு மசாலா கொடுப்பாங்க, என்னென்னா கத்திரிக்காய் மசாலா. ஸோ கத்திரிக்காய் மசாலா இல்லாமல் பிரியாணியோடைய இது வந்து முழு கிடையாது. அதனால் என்ன பண்ணிக்குவோம், கத்திரிக்காய் மசாலா நம்ம பண்ணிடுவோம். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் அபி எனக்கு கட் பண்ணி கொடுத்துட்டா. ஸோ நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு கருவேப்பில் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு என்னென்னா அபி ஃப்ரேமில் வரல அவ்வளோதான், மற்றபடி அவுட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்கு எல்லாமே அவள் பார்த்துட்டான். நீ வீடியோ என்னடையது, அதனால் வந்து அவள் உள்ள வரல. ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய், இது வந்து பச்சை மிளகாய் கிடையாது, பச்சை மிளகாய் பழுத்து சிவப்பு மிளகாய் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு மிளகாய் போட்டுருவோம், எந்த மிளகாய் இருந்தாலும் ரொம்ப காஞ்ச மிளகாய் தான் போடக்கூடாது. போட்டுட்டு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை போட்டு தக்காளியை நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு இதில் வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா புளிப்பு பத்தலைங்கிறதுக்காக கொஞ்சம் புளி கலப்பாங்க. நல்லா ஹோட்டல் சைட்லாம் பார்த்திங்கன்னா புளி கம்பல்சரி கலந்துருப்பாங்க. நம்ம இதில் வந்து புளி கலக்கலை, ஓகேங்களா, ஏன்னா தக்காளியே போதுமானதாக இருந்தது அதனால் கலக்கலை. தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். இதில் உரப்பும் அவ்வளோதான், இவ்வளோ தான் காரம் போட்டிருக்கேன், ஏன்னா ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன். அதனால் இந்த காரம் எனக்கு போதுமானது. காரம் பத்தாதும் காரம் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மொதல் வதக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கி கரையட்டும். கரையலை அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற தக்காளிக்கு இந்த ஸ்மாஷ் பண்ணுவோம்ல பருப்பில் வச்சு அந்த மாதிரி மத்து மாதிரி ஒரு ஸ்மாஷர் இருக்கும், அதை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதுக்கப்புறம் கரைய விடுங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா ரசம் மாதிரி ஆயிரும். லிமிட்டாக தண்ணி ஊற்றி இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அதிலேயே நம்ம கத்திரிக்காய் எடுத்து போட்டு கத்திரிக்காயை நல்லா வதங்க விடுவோம். கொதி விட்டுட்டு கத்திரிக்காய் நல்லா அதில் வந்து வெந்து வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா கரண்டியை வச்சு லேசாக மசிச்சு விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த குழகுழப்பு தன்மை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இதாக இருக்கும். இல்லைனா கத்திரிக்காய் வந்து பீஸ் பீஸாக இருக்கும், இந்த இருக்கல பீஸ் பீஸாக அப்படி விடாமல் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான கொத்தமல்லி, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்குவோம். வெந்ததுக்கப்புறம் என்னென்னாக்கா இதை வந்து நல்லா இது பண்ணி விடுவோம், மசிச்சு விடுவோம். பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்ம சூப்பராக வந்துச்சு பிரியாணி, நிஜமாகவே எந்த குழகுழப்பும் கிடையாது. தண்ணி கரெக்டான அளவு தண்ணி ஊற்றணும். சாப்பாடு பிரியாணியுடைய டேஸ்ட்டும் கரெக்டாக இருந்தது, என்னென்னா எங்களுக்கு உரித்தான அளவு காரம் இருந்தது அவ்வளோதான், ஓகேங்களா.
ஸோ நீங்கள் காரம் தேவைன்னா கூட இன்னும் ரெண்டு பச்சை மிளகா போட்டுங்க, கரெக்டாக இருக்கும், காரம் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம வீடியோட நிறைவுக்கு போகலாம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிரியாணியை காட்டுக்கு பார்ப்பில் நம்ம பாஸ்மதி ரைஸ் போடல, அதில் நம்ம வந்து சோனா மசூரி ரைஸ் தான் போட்டிருக்கோம். அபிதான் ஆக்சுவலாக அது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவன் வந்து என்ன சொல்லிட்டா அப்படின்னா தலையை லேசாக வலிக்கிது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிற அப்புறம் சாப்பிட அப்படின்ட்டாப்புல வீடியோ எடுக்கிறது மட்டும் பண்ணிருக்கேன். வீடியோ எடுத்து மட்டும் பண்றப்பல வீடியோ கட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா வச்சு சாப்பிடுவோம் நிறையா, அதானே? இல்ல டயர்டா இருக்கறதுனால மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ இந்த கத்திரிக்காய் மசாலா போட்டு இந்த பிரியாணில மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பாப்போம். ரொம்ப சூடா இருக்கு, தட்ட மேல தூக்கு. இது மாதிரி இப்படி தான் தூக்கணும். ஓகேவா? ஆவி பறக்குது, எக்ஸலண்டா இருக்கு. என்னடா நீங்க சின்ன நீங்க தின்னுட்டு அதானே இருக்கீங்களா? இத நான் சொல்லணும் இல்ல அண்ணன் சொல்லணும்? நீ எப்படி சொல்றே? சொல்றே, எனக்கு புரியுது. ஆக்சுவலா அந்த பிரியாணி வந்து நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன் அஃபோர்டபிள் ரேட், ஆனா கடை பிரியாணி விட டேஸ்ட். ஓபனா சொல்ல போனாங்க கடை பிரியாணி ஒரு கசம் சகசம் நிறைய கிடைக்கும். அது எல்லாம் இல்லாம ஒரு தேவையான விஷயம் மட்டும், நம்ம எதை எடுத்து வெளியில போட வேண்டிய அவசியம் கிடையாது. பிரிஞ்சு இலையும் பட்டை மட்டும் தான் தூக்கி வெளில போடணும். மற்றபடி காமெடி பண்றேன், மற்றபடி நம்ம பார்த்து ஒயிட் ரைஸில் குழம்பு வச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதான். அட கஷ்டப்பட்டு பிரியாணியை செஞ்சு ஒயிட் ரைஸில் குழம்பு வச்சு சாப்பிட்ற டேஸ்டாக இருக்கா? எதை எடுத்து வெளியில் போட வேண்டியது கிடையாதுங்கிறேன். நான் முன்னாடியே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்துட்டேன், நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. என்ன தலைவலிக்கிறதுனால வீடியோவில் வர்றதுக்கு ஒரு மாதிரி சாப்பிட்டு வரேன், சாப்பிட்டு பார்க்கலாம்.